ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பெரிய பில்லினியர் ஒரு ஏழை பொண்ணை காதலிக்கிறாரு. அந்த பொண்ணுக்காக இவர் தன்னை எப்படி மாத்திக்கிறாருன்றதை பத்தி இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஒரு ஊர்ல ஜார்ஜ் சாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேருடைய அப்பாவுமே பெரிய பிஸ்னஸ் மேன். ஜார்ஜும் சாமும் ஒரு நாள் ஒரு காஃபி ஷாப் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. அன்னைக்கு ஈவினிங் காஃபி ஷாப் போனப்போ ஒரு அழகான ஒரு வெயிட்ரஸ் வராங்க. அவங்க வந்து ஜார்ஜ் கிட்டையும் சாம் கிட்டையும் ஆர்டர் எடுக்கிறாங்க. ஜார்ஜ்க்கு அந்த பொண்ணை பார்த்ததும் ரொம்பவே பிடிச்சு போயிடுது. ஜார்ஜால அந்த பொண்ணு மேல இருந்து கண்ணே எடுக்க முடியல. இதை நோட் பண்ணதும் சாம் வந்து அவர்கிட்ட சொல்லிட்டாரு, இந்த மாதிரி வெயிட்ரஸ் எல்லாமே வந்து காசு இருந்தா நல்லா பழகுவாங்க, காசு இல்லைன்னா மதிக்கவே மாட்டாங்க அப்படின்ட்டு சொல்றாரு. இதை கேட்டதும் ஜார்ஜால அதை ஏத்துக்கவே முடியல. ஜார்ஜும் சாமும் சேர்ந்து ஒரு பர்கரும் ஒரு காஃபியும் ஆர்டர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனாலும் ஜார்ஜ் மனசில் சாம் சொன்ன வார்த்தைகள் ஓடிக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு ஜார்ஜால் தூங்கவே முடியல. அவர் இதையே நினச்சிட்டு இருந்தார். சாம் இப்படி சொன்னதை பற்றியே அவர் மனசில் ஓடிக்கிட்டே இருந்தது. மறுநாள் காலையில் ஜார்ஜ் ஒரு முடிவெடுத்தார். இந்த மாதிரி நம்மளை ரொம்ப ஏழையாக காட்டிக்கிட்டோம், அப்புறம் நம்ம அந்த பொண்ணுக்கிட்ட போய் பழகணும், அப்போ அந்த பொண்ணுக்கு நம்ம கூட பழகினா அப்படின்னா அது உண்மையாத காதலாக தான் இருக்க முடியும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராரு. அதே மாதிரி மறுநாள் ஜார்ஜ் ரொம்ப கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு இது போட்டுட்டு அவர் மட்டும் தனியாக அந்த காஃபி ஷாப்புக்கு போகிறாரு. அதே மாதிரி அந்த வெயிட்டர் பொண்ணும் அங்கே இருக்கா. அந்த வெயிட்டர் பொண்ணு இவகிட்ட ஆர்டர் எடுக்கும்போது அவர் சிரிச்சுக்கிட்டே என்ன ஆர்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே ஜார்ஜ் அவன் பேக்கெட்டில் இருந்த சில்லறை காசை எடுத்து கொடுத்து, என்கிட்ட இந்த சில்லறை தான் இருக்குது, இந்த காசுக்கு உங்ககிட்ட என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு அந்த வெயிட்டர் சிரிச்சுக்கிட்டே போயிட்டு அவகிட்ட இருந்த காஃபியும் சாண்ட்விச்சும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். உடனே ஜார்ஜ் உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு என் பேர் கிளாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஜார்ஜ் அந்த பொண்ணுக்கிட்ட, இன்னைக்கு ஈவினிங் நம்ம தனியாக ஒரு லாங் வாக் போகலாமா அப்படின்றத பற்றி ஜார்ஜ் வந்து கிளாரா கிட்ட கேட்குறான். கிளாராவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. அன்னைக்கு ஈவினிங் ஜார்ஜ் ஒரு பார்க்கில் போய் வெயிட் பண்ணுறாங்க. கிளாரா அவங்களுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு 10 நிமிஷம் கழித்து அந்த பார்க்குக்கு வராங்க. அவங்க ரெண்டு பேரும் அந்த பார்க்கில் ஜாலியாக பேசிகிட்டே போகிறாங்க. அப்போது கிளாரா அவளுடைய வீட்டு சூழ்நிலையை பற்றி சொல்கிறான். அவள் வந்து ஒரு ஏழையான ஒரு வீட்டிலேருந்து வளர்ந்து வந்ததாகவும் அவங்க அப்பாவுக்கு உடம்பு முடியாமல் போயிடும் அப்படின்ற விஷயத்தையும் கிளாரா சொல்கிறான். இவ கிளாரா தான் அந்த வீட்டை பார்த்துக்கிறதாகவும் ஜார்ஜும் தன்னை ஒரு ஏழை மாதிரி காட்டிக்கணும் அப்படின்றதுக்காக அவரும் தன்னுடைய அப்பா அம்மா ரொம்பவும் ஏழையாக இருக்கிறதாகவும் கிளாரா கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் டெய்லியும் மீட் பண்ணுறாங்க. டெய்லியும் பார்க்கில் மீட் பண்ணி அவங்க அவங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இதே மாதிரி போயிட்டே இருக்கும்போது அவங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சி போயிடுது. அதுக்கப்புறம் ஜார்ஜும் கிளாராவும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் எல்லாத்தையுமே பகிர்ந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சாம் இதை கொண்டு இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜார்ஜோட அப்பா கிட்ட போய் சொல்கிறாரு. ஜார்ஜோடைய அப்பா ஜார்ஜை கூப்பிட்டு கடுமையாகவே கண்டிக்கிறாரு. நம்மளுடைய குடும்ப வழக்கப்படி நீ ஒரு பணக்கார பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், ஒரு ஏழை பொண்ணை கல்யாணம் பண்ண அப்படின்னா கண்டிப்பாக நான் உன்னை சேர்த்துக்க மாட்டேன், இந்த சொத்துல உனக்கு ஒரு பங்கு கூட கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்டதும் ஜார்ஜ் அந்த வீட்டை விட்டு கிளம்பி வந்துடுறாரு. அதுக்கப்புறம் கிளாராவுடைய வீட்டுக்கு போய் கிளாராவை சந்திக்கிறாரு. கிளாராவை வெளியே விடிக்கப்படியே அவகிட்ட எல்லாத்தையும் சொல்றாரு. இந்த மாதிரி நான் ஒரு ஏழை வீட்டில இருந்து வரல, நான் ஒரு பணக்கார வீட்டை சேர்ந்தவன் அப்படின்றதாகவும் என் அப்பா கிட்ட இதெல்லாம் நடந்தது எல்லாத்தையும் சொன்னேன், ஆனா அவர் வந்து என்னை ஏத்துக்கல, அதனால நான் உனக்காக நான் வந்துட்டேன் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிட்டு ஒரு ரிங் ஒன்றத்தை காட்டுறாரு. நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ற விஷயத்த கேட்கிறாரு. உடனே கிளாராவும் சிரிச்சுக்கிட்டே, நம்ம கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனா உங்ககிட்ட நான் இன்னொரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே கிளாரா தன் கர்ப்பமாக இருக்கிற விஷயத்த ஜார்ஜ் கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டதும் ஜார்ஜுக்கு ரொம்பவும் சந்தோஷம். ஆனால் ஜார்ஜுக்கு இன்னொரு ஒரு வித பயமும் வர ஆரம்பிச்சிருச்சு. காசுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கிளாராவையும் நம்மளுடைய குழந்தையும் நம்ம எப்படி பார்த்துப்போம் அப்படின்ற ஒரு விதமான பயம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவர் நிறைய ஜாப்ஸ்க்கெல்லாம் அப்ளை பண்ணார், ஆனால் எந்த ஜாபும் அவருக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் அவர் இதே சோகத்திலே இருந்தார். கிளாரா ஒரு நாள் நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜார்ஜை கூட்டிகிட்டு ஒரு கேபில் போகிறாங்க. ஆனால் ஜார்ஜுக்கும் அவருடைய மனசில் எல்லாமே ஹை பேயிங் ஜாப் எப்படியாவது
போயிடணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் கிளாரா ஒரு இடத்துல கூட்டிட்டு வந்து நிறுத்துறாங்க. ஆனால் ஜார்ஜுக்கு வந்து ஒன்றுமே புரியலை. அந்த இடம் பார்க்கறதுக்கு பெரிய பங்களாலாம் இருக்கிற மாதிரி இருக்குது. உடனே ஜார்ஜ் வந்து கிளாரா கிட்டே கேட்குறாங்க, இங்கே எதுக்கு நம்ம வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே கிளாரா சொல்கிறாங்க, நீங்கள் மட்டும்தான் ஏழை மாதிரி நடிப்பீங்களா, நானும் அந்த மாதிரி தான் நடித்தேன். என்னுடைய அப்பா வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், ஆக்சுவலி வந்து எங்களுடைய காஃபி ஷாப் தான். அந்த ஷாப்பில் நான் வந்து கொஞ்ச நேரம் போயிட்டு எங்கள் அப்பாக்காக நான் ஹெல்ப் பண்ணுவேன். எங்கள் அப்பா இந்த மாதிரி நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் வச்சுருக்காரு. ஆனால் எனக்கு அந்த ரெஸ்டாரண்ட் தான் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் அங்கே போய் கொஞ்ச நேரம் என்னுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஜார்ஜ் கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டதும் ஜார்ஜ்க்கு ரொம்பவே ஆச்சரியமாயிடுச்சு. அதுக்கப்புறம் கிளாரா சொல்கிறாங்க, நான் எங்கள் வீட்டில் உங்களை பற்றி நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் எனக்காக வந்துட்டீங்க அப்படின்ற விஷயத்தையும் நான் எங்கள் அப்பா கிட்டே சொன்னேன். எங்கள் அப்பா உங்களுக்கு ஒரு மேனேஜர் பொசிஷன் போட்டு தரலாம் அப்படின்ற மாதிரி இருக்காரு, நீங்கள் அதை ஏற்றுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிளாரா கேட்டிருக்காங்க. உடனே ஜார்ஜும் அந்த பொசிஷனை ஏற்றுக்கிறாரு. ஜார்ஜும் கிளாராவும் அவருக்கு குழந்தைய வளர்த்துக்கிட்டே வராங்க. இதுக்கு நடுவில் ஜார்ஜோடைய அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. அதுக்கப்புறம் ஜார்ஜோடைய அப்பா ஜார்ஜை வந்து பார்க்குறாரு. உடனே ஜார்ஜ் கிட்ட அவர் கேட்குறாரு, நீ ஒரு ஏழை பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தா வந்திருந்தா கூட நான் உன்னை கண்டிப்பாக ஏற்றிருப்பேன், ஆனால் நீ எதுக்கு என்னை விட்டுட்டு போன, உன்னை விட எனக்கு காசு பெரிய முக்கியம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ஜார்ஜை ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜார்ஜும் கிளாராவும் அவங்களுடைய குடும்பமும் இவங்கள ஏற்றுக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்தாங்க.